ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸ் கவுண்ட டீடாக்ஸ் ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது ரொம்ப சுலபமாக செஞ்சுடலாம் அண்ட் இன்னொரு விஷயம் வீட்டில் இருக்க பொருளை வச்சால் நம்ம செய்ய போகிறோம் அண்ட் இது எப்போ குடிக்கலாம் எப்படி குடிக்கலாம் அப்படின்றத நான் கடைசியாக சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒரு ட்ரை பேனில் நான் ஒரு பட்டை எடுத்திருக்கேன் இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன்லேருந்து ஒன்றரை இன்ச் வரையும் இருக்கும் இந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் நிறைய கூட எடுத்துக்கலாம் ஸோ இந்த பட்டை இருக்கில்ல இதை நம்ம யூஸ் பண்ணுறது மூலயமா ஈஸியாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அண்ட் பெல்லி ஃபேட் ஈஸியாக குறையும் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மார்னிங் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த பொடி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான ஒரு டிடாக்ஸின்க்கு கண்டிப்பாக இந்த பட்டையை வந்து நம்ம ஆட் பண்ணி ஆகணும் இது வந்து லைட்டாக வந்து கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து அதே பேனில் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் எல்லாமே செய்யணும் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன் இந்த கொல்லு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கோல்டு ஃபீவருக்கு மட்டும் கிடையாதுங்க நிறைய வந்து இதில் யூஸஸ் இருக்குது அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் வராமல் தடுக்கும் அல்சர் ப்ராப்ளம சரி பண்ணும் டயரியா வந்ததுன்னா அதுக்கும் க கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா டயட்டில் இருக்கும்போது அதிகமாக கான்ஸ்டிபேஷன் வரும் ஸோ அந்த கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இது வந்து லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ஜாரில் மாற்றி வச்சு அடுத்தது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக் சீட்ஸ் அதாவது ஆளு விதைன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸில் இது அவைலபிளாக இருக்குது இதில் வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது அண்ட் ஒமேகா த்ரீ ஃபேட்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நமக்கு வெயிட் லாஸ்க்கு அண்ட் முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா இதில் நிறைய ஃபைபர்ஸ் இருக்குது டயட்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இதில் நிறைய லிக்னன்ஸ் இருக்கனால கண்டிப்பாக கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுவும் நல்லா கலர் மாறினதுக்கப்புறமா அப்புறமா நல்லா வாசனை வரும் வந்ததுக்கப்புறமா நான் இதை ஒரு மா மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதே போல் வர சட்டியில் போட்டு வறுத்துக்கலாம் கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம இன்னொரு ஜாரில் மாற்றிக்கலாம் இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது நார்மலாக இருக்கவங்க கூட இந்த ஜீரகத்தை வந்து தண்ணியில் போட்டு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது அண்ட் சூட்டை தணிக்கும் இதுவும் நல்லா அப்புறமா இன்னொரு ஜாரில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இது எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொல் ஆலி விது இதெல்லாமே சூடு ஸோ அதெல்லாம் சூட்டை தணிக்கிறதுக்காக நம்ம வெந்தயம் குளிர்ச்சியானதாக நம்ம சேர்த்துக்கிறோம் ஸோ இதை சேர்த்துக்கும் போது ஈக்குவல் ஆகிடும் நமக்கு அந்த சூடு ப்ளஸ் வந்து இந்த குளிர்ச்சியானதை சேர்த்துக்கும் போது ஈக்குவல் ஆகிடும் அண்ட் உடம்புல வந்து கொப்பளங்கள்லாம் வராமல் தவிர்க்கும் அதுக்காக அண்ட் வெந்தயமும் வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வந்து கான்ஸ்டிபேஷனை வந்து தடுக்கும் அது மட்டும் இல்லை நார்மலாகவே எல்லாருமே இதை சாப்பிட்லாம் வயிறு வலி வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதையும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கருவேப்பில்லை ஸோ நம்ம கை நிறைய கருவேப்பிலையை எடுத்து சேர்த்துக்கலாம் ஒரு கை நிறைய எடுத்து சேர்த்துக்கணும் ஸோ அதை வரச்சட்டியில் போட்டு நல்லா வறுக்கணும் இது வறுக்கும் போது இது நல்லா சுருங்கி போகணும் அது அந்த அந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கருவேப்பில் வந்து நல்ல வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் டெய்லி மார்னிங் நம்ம நார்மலாகவே ரெகுலராக எடுத்துக்கிறது மூலயமா நம்மளோட ஸ்டொமக்கை நல்லா க்ளீன் பண்ணும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் அண்ட் அடுத்த ஒரு விஷயம் நம்ம இதை வந்து வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் ஹேருக்கு ஃபேஸ்க்குன்னு எல்லா இடத்துக்கும் ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம் ஜீரகம் வெந்தயம் ஆலி விதை கொல்லு இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் இதை நம்ம சேர்க்கும் போது இன்னும் நல்லா மனமாகவும் இருக்கும் நம்ம வந்து அந்த வாட்டர் போதே ரொம்ப மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு முடிஞ்ச வரைக்கும் நைஸாக வந்து நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் இது முடிஞ்ச வரைக்கும் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம் இது அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் இவ்வளோ சேர்க்காட்டி பரவாயில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கருவேப்பிலை நம்ம சேர்த்துருக்கிறது வந்து அவ்வளோ மனமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றி வச்சுக்கோங்க இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வாசனை போயிடும் அதனால் டக்குன்னு நம்ம வந்து மூடி மூடி வச்சுக்கணும் அண்ட் ஒவ்வொரு தடவையும் நம்ம குடிக்கும்போது நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதனால தான் நான் கொஞ்சமாக செஞ்சு காட்டியிருக்கேன் ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஏன்னா வாசனை போயிடுச்சுன்னா நமக்கு குடிக்கிறதுக்கு மைண்டே வராது ஸோ அதனால் நல்லா வந்து சூப்பர் ரெஃப்ரெஷிங்கான ஒரு ட்ரிங்க் இது எப்படி நம்ம டெய்லி குடிக்கிறதுன்னு பார்க்கலாம் மார்னிங் எழுந்ததும் வெறும் வயிற்றுல ப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுலேருந்து ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம சாப்பிட்லாம் அதாவது அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து இப்போ வரைக்குமே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து ஒரு டேபிள் ஸ்பூனே எனக்கு கரெக்டாக இருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரையும் எடுத்துக்கிட்டோம்னா நல்ல வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு இது வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி இதில் நம்ம சேர்த்துடலாம் கரெக்டாக இது வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக குடிக்கணும்னு அவசியம் இல்லை டூ ஹண்ட்ரட் எம்எல் டெய்லி நீங்கள் குடித்தாலே போதும் டெய்லி மார்னிங் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் வயத்தில் டூ ஹண்ட்ரட் எம்எல் குடிக்கணும் இது கரையிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால ஸ்பூன் வச்சு நல்லா வேகமாக அடித்து கலந்து விட்டுக்கோங்க க ஒன்ஸ் நீங்கள் கலந்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அண்ட் வந்து அடியில் வந்து நமக்கு தேங்கி நின்றும் அதனால் ஒவ்வொரு நம்ம குடிக்கும் போது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வெது வெதுன்னு இருக்கும்போது குடிங்க ரொம்ப ஆறிடக்கூடாது அப்புறம் அதை வேஸ்ட்டு குடிக்கிறதே வேஸ்ட் ஸோ வெது வெதுன்னு இருக்க சமயத்தில் குடிங்க ஃபஸ்ட்டே குடிக்கும் போது தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் ரெகுலராக குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பழகி போயிடும் அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நம்ம ரெகுலராக நம்ம எடுத்துக்கிறது மூலயமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளில் இதை ஃப்ளஷ் அவுட் பண்ணி எடுத்துரும் இது குடித்ததுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழித்து தான் நம்ம எந்த ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கணும் ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து போட்டிருக்கேன் வெயிட் லாஸ்க்கான பிரேக்ஃபாஸ்ட் போட்டிருக்கேன் ஸோ அது மாதிரி நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிடாக்ஸ்டிங் குடிச்சிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து தான் நீங்கள் எதாக இருந்தாலும் சாப்பிடணும் அப்போ தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும் இது நைட் எடுத்துக்கிறத விட மார்னிங் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டாக ஸோ அதை தான் நானும் ப்ரிஃபர் பண்ணுவேன் அண்ட் இது டெய்லி வந்து நீங்கள் ரெகுலராக ஒன் மந்த் அதாவது தேர்ட்டி டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலயமா இந்த டிடாக்ஸ்டிங்க் மட்டும் நம்ம எடுத்துக்கிறது மூலிமா கண்டிப்பாக வந்து த்ரீ டு ஃபோர் கேஜிஸ் வந்து தாராளமாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியும் இது பிரெக்னென்ட் லேடீஸ் ப்ரெஸ் ஃபீடிங் லேடீஸ் அண்ட் வந்து மெடிக்கல் அட்வைஸில் உள்ள யாருமே இதை ட்ரை பண்ணக்கூடாது இது வந்து டாக்டர் அட்வைஸோடு தான் நீங்கள் ட்ரை பண்ணணும் அண்ட் இது வந்து போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கான ஒரு வெயிட் லாஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மார்க்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கீப் ஆன் ஸ்மெல்லிங் தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ